ஸ்ரீ சங்கர பக்த ஜனசபா திருவொற்றியூர் சென்னை N3 தெற்கு பிரகாரம் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ காஞ்சி காமக்கோட்டி சங்கர மடத்தில் 60வது ஆண்டு ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவ விழா ஸ்ரீ பகவத் கிருபையை முன்னிட்டு நிகழும் விகாரி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி 2/2/2020 ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பாண்டுரங்க பஜனை மண்டலியினரால் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பஜனைகள், தீப பிரதர்சனம், தோலோற்சவம் நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள், ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. சங்கர பக்த தினசபா பெரியவா மகா பிரிவாந்தூருக்கு வந்த பொழுது 1958 குருவார மண்டலத்தில் பண்ணுறது ஆரம்பித்தோம். அதுலேருந்து தொடர்ந்து குருவார மண்டலத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம். பிறகு இப்போ ராதா கல்யாணம், சங்கர ஜெயந்தி, ஸ்ரீராம நவமி எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு இருக்கு. இப்போ பாண்டருங்க இப்போ முதல் முதல் சித்தாமணியங்கார் மூலமாக இப்போ ராதா கல்யாணம் ஆரம்பித்து இப்போது பாண்டருங்க பஜன மண்டலினார் ராதா கல்யாணம் நடத்தப்பட்டு வருகிறது. இது 60வது வருஷம் ஆரம்பம் நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்து விட்டது. இதுக்கு எல்லா பக்தர்களும் உபயதாரர்களும் நல்ல உதவி செய்தார்கள். ஆரம்பத்தில் சீனிவாசையர், மகாதேவையர், சுந்தரமையர், ராமசாமியர் இவரெல்லாம் ஆரம்பித்தார். பிறகு ஒருத்தராக வந்து கடைசியில் தலைவர் காரியத்திட்டாக இருக்குது, நடந்துகிட்டு இருக்கு. மற்ற ஜனங்களுடைய ஒத்துழைப்பு, சிநேகிதர்களுடைய ஒத்துழைப்பினால் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. திருவெற்றியூரிலே 1958 வருடம் ஸ்ரீ சங்கர பக்த ஜனசபா மகாபெரிவான் அனுகிரகத்தால் ஆரம்பிக்கப்பட்டது. 55வது மற்றும் 61வது பீடாதிபதிகள் அதிஷ்டானம் இங்குள்ளது. 61வது பீடாதிபதி அதிஷ்டானத்தின் அருகில் ஸ்ரீ சங்கர பக்த ஜனசபா 1958 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 60வது வருடத்திலிருந்து ஸ்ரீ பாண்டுரங்க பஜர மண்டலியால் ராதா கல்யாண மகோத்சவம் நடைபெறுகிறது. இது 60வது மகோத்சவம். மிக நன்றாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது. ராதா கல்யாண
Thank you.
எல்லாம் சாத்தெல்லாம் பின்னாடி வச்சுட்டு வசதிதான். சபரிமலை வைபோகம் எங்கிலும் நான் கண்டதில்லையே.